எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேரும் எண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 603,550 பேராயிருந்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் என்று சொன்னார். எண்ணாகமம் 1:2. மோசே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றுகிறார். இந்த ஊழியத்தில் ஆரோனும் மோசேக்கு உதவியாக இருக்கிறார். இஸ்ரவேலருடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்திற்கு ஒவ்வொரு பிரபு வீதமாக 12 பிரபுக்களும் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 603,550 பேராய் இருந்தார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் வெளியேறிய போது யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்களின் எண்ணிக்கை 600,000 ஆகும். முதலாவது கணக்கெடுப்பின் போது அவர்களுடைய தொகை 603,550 ஆகும். இரண்டாவது கணக்கெடுப்பின் போது அவர்களுடைய தொகை 601,730 ஆகும். 38 வருஷ காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் 1820 போர் வீரர்களை இழந்து போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எண்ணி தொகையேற்றப்பட்ட இந்த சம்பவத்திற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் ஏற்கனவே எண்ணப்பட்டிருந்தார்கள். அப்போதிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய எண்ணிக்கையும் இப்போதிருக்கிற அவர்களுடைய எண்ணிக்கையும் ஒன்றுபோல் உள்ளது. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 603,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. யாத்திராகமம் 38:26. மோசே இப்போது இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது லேவி கோத்திரத்தாரை எண்ணவில்லை. கர்த்தர் லேவி கோத்திரத்தாரை எண்ண சொல்லவில்லை. அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டிய கோத்திரத்தார் அல்ல. கர்த்தர் லேவியரை தம்முடைய ஊழியத்திற்கென்று வேறு பிரித்திருக்கிறார். மோசே லேவியரை எண்ணாமல் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரை எண்ணும்போது அவருடைய மொத்த எண்ணிக்கை மாறாமல் அப்படியே இருக்கிறது. லேவி கோத்திரத்தார் எண்ணப்படாவிட்டாலும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருடைய மொத்த எண்ணிக்கை குறைவுபடவில்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு கோத்திரத்தார் பிரித்தெடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேல் புத்திரரின் மொத்த எண்ணிக்கை குறையவில்லை. இது விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை விளக்குகிறது. நாம் கர்த்தருக்காக நம்முடைய பொருளையோ சம்பத்தையோ நம்மையோ நம்முடைய குடும்பத்தாரையோ ஒப்புக் கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் குறைந்து போகாது. நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுப்பது நமக்கு ஒருபோதும் இழப்பாக இராது. நாம் இழந்து போனதை கர்த்தர் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு திரும்ப கொடுப்பார்.